வணக்கம் நண்பர்களே, irrelevant, irrelevant adjective, not precise to the point, பொருத்தமற்ற தொடர்பு அற்ற, not related to what is being discussed or considered. ஏதோ ஒரு விவாதம் பண்ணியிருப்பாங்க, ஒன்று நினைச்சிருக்கிறது, ஒன்று சொன்னது, ஒன்று சொல்ல வந்தது, அந்த மாதிரி இடத்துல வர்றது, அது தொடர்பு அற்ற பொருத்தமற்ற இருக்கிறது. The question you asked seems to be irrelevant. ஏதோ ஒரு இடத்துல கேட்பாங்க, ஒரு பத்திரிகையாளரே இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதிகிட்ட கேள்வி கேட்குறாங்க, அவங்க சொல்லுவாங்க நீங்கள் கேட்ட கேள்வியே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அதுக்கு சம்மந்தம் இல்ல, தொடர்பு இல்லாமல் இருக்குது. த கொஸ்டின் யூ ஆஸ்க் சீம்ஸ் டு பி இர்ரெலவெண்ட். அதே மாதிரி ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க, நீங்கள் பதில் சொன்னது நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லை, வேறு மாதிரி இருக்கு. தி ஆன்சர் யூ டோல்டு சீம்ஸ் டு பி இர்ரெலவெண்ட். நீங்கள் சொன்ன பதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இர்ரெலவெண்ட் கொஸ்டின், ஆன்சர், கமெண்ட், அலிகேஷன். திஸ் இஸ் அன் இர்ரெலவெண்ட் கொஸ்டின், திஸ் இஸ் அன் இர்ரெலவெண்ட் அலிகேஷன். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அதுக்கும். ஒரு கமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று. திஸ் இஸ் அன் இர்ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், யாரோ ஒரு தகவல் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்த தகவலுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. வாட் எவர் யூ கிவன் த இன்ஃபர்மேஷன் இஸ் இர்ரெலவெண்ட், இன்ஃபர்மேஷன் ஆர் இர்ரெலவெண்ட், எல்லாமே தொடர்பற்றிருக்கு, சம்மந்தமே இல்லை அதுதான். ஸ்டேட்மெண்ட், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, அந்த மாதிரி. இர்ரெலவெண்ட் டு த டாஸ்க், அதுதான் அந்த வேலைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. த டீட்டெயில்ஸ் ஆர் இர்ரெலவெண்ட் டு த டாஸ்க், நீங்கள் சொன்ன டீட்டெயிலுக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. வாட் எவர் யூ கிவன் த டீட்டெயில்ஸ் ஆர் இர்ரெலவெண்ட் டு த டாஸ்க், வேலைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் சொன்ன டீட்டெயில், இல்லை வேறு ஏதோ ஒன்று. இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு அறிவுரை, ஒரு எப்படி செய்யணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி இடத்துல அது சொல்கிறாங்க, அதெல்லாமே வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இர்ரெலவெண்ட் டு த கேஸ், ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம், ஒரு டெஸ்டிமோனி, ஒரு சான்றிதழ், ஒரு எவிடன்ஸ். This evidence is irrelevant to the case. இந்த கேஸுக்கும் அந்த எவிடன்ஸுக்கு சம்மந்தமே இல்லை, தொடர்பற்றிருக்கு. டெஸ்டிமோனி, அது அதே தான், ஒரு சான்றிதழ், ஒரு சாட்சி அளிக்கிறது. இர்ரெலவெண்ட் டு த சப்ஜெக்ட், அதுவும் அதே தான், ஒரு டீட்டெயில், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. வாட் எவர் யூ கிவன் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் இர்ரெலவெண்ட் டு த சப்ஜெக்ட், இர்ரெலவெண்ட் டு த ஆப்ஜெக்ட், அதுக்கு சம்மந்தமே இல்லை அதுதான். ரெலவெண்ட், இர்ரெலவெண்ட். இப்போ ஏதோ ஒன்று யாராவது ஒன்று சொல்கிறாங்க, இட் இஸ் கம்ப்ளீட்லி இர்ரெலவெண்ட், அது முற்றிலுமே சம்மந்தம் இல்லாத ஒன்று, இட் இஸ் டோட்டலி இர்ரெலவெண்ட். எதையாவது ஒன்று நீங்கள் டெஸ்கிரைப் பண்ணுறீங்க, யாராவது ஒன்று சொல்லியிருக்காங்க, யாராவது ஒன்று சொல்ல வந்தாங்க, அதுதான் இட் இஸ் கம்ப்ளீட்லி இர்ரெலவெண்ட். ஒன்று சொல்லுவாங்க, நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சம்மந்தமே இல்லாத சொல்கிறேம்பாங்க. வாட் எவர் யூ சே இஸ் இர்ரெலவெண்ட் டு த சப்ஜெக்ட், நீ சொன்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்பாங்க, இல்லைனா நீ சொன்னது எல்லாமே சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. வாட் எவர் யூ செட் இஸ் இர்ரெலவெண்ட் டு த சப்ஜெக்ட், இர்ரெலவெண்ட் டு த கேஸ், இர்ரெலவெண்ட் டு த டாஸ்க், வேலைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த கேஸுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுதான் அந்த தொடர்பற்று இருக்கிறது. ரெலவெண்ட், ரெலவெண்டோட ஆப்போசிட்டு இர்ரெலவெண்ட். இர்ரெலவெண்ட் டு ஹிம், டு ஹர், அவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, தொடர்பற்றிருக்கு. இர்ரெலவெண்ட் டு ஹிம், டு ஹர், அதுதான். இர்ரெலவெண்ட் டு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தம் இல்லை, தொடர்பற்றிருக்கிறது. நன்றி நண்பர்கள், வணக்கம்.